MS Excel ல Control A ல இருந்து Control Z வரையும் உள்ள ஷார்ட்கட் கீஸ் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை Subscribe பண்ணாம இருந்தீங்கனா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. உங்க फ्रेंड्सக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்புல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் Excel ல Control A அப்படினா என்னங்கறத பாப்போம். Control A அப்படிங்கிறது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு ஷார்ட்கட். கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம் அப்படின்னா டோட்டலாக அந்த ஷீட் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இது கண்ட்ரோல் ஏ. அடுத்தது கண்ட்ரோல் பி. கண்ட்ரோல் பி அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட்டை போல்டாக பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது கண்ட்ரோல் பி. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கலாம். ரெண்டு செல்லில் டைப் பண்ணியிருக்கேன். இந்த செல்லில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நான் போல்டாக கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு கண்ட்ரோல் பி கொடுத்தோம் அப்படின்னா போல்ட் ஆகிடும். அடுத்தது கண்ட்ரோல் சி. கண்ட்ரோல் சி அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போது எனக்கு இந்த இடத்துல இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறத நான் காப்பி பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் சி கொடுத்தா அந்த தமிழ்நாடு அப்படிங்கிற டெக்ஸ்ட்டு காப்பி ஆகிடும். அடுத்தது கண்ட்ரோல் டி. கண்ட்ரோல் டி அப்படிங்கிறது மேலே இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை கீழே இருக்கிற செல்லுக்கு அப்படியே காப்பி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது கண்ட்ரோல் டி. இது டெக்ஸ்டாகவும் இருக்கலாம் ஃபார்முலாவும் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபார்முலா நான் போடுறேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல 10 அப்படின்னு இருக்குது, இந்த இடத்துல 20 இருக்குது. நான் இந்த இடத்துல வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன், ஒரு ஃபார்முலா போடுறேன். ஸோ ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் இந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூ க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஃபார்முலா வந்துடுச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவை நான் அப்படியே இந்த கீழே இருக்கிற செல்லுக்கு காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இடத்துல இருக்குது இந்த ஃபார்முலா அப்படியே எனக்கு இங்கே காப்பி பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் டி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபார்முலா நமக்கு அப்படியே இங்கே காப்பி ஆகிடும். கண்ட்ரோல் டி. இல்லை எனக்கு டெக்ஸ்ட் எனக்கு காப்பி ஆகணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டையும் காப்பி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி கொடுத்தா அந்த டெக்ஸ்ட் நமக்கு இங்கே காப்பி ஆகிடும். அடுத்தது கண்ட்ரோல் இ. கண்ட்ரோல் இ அப்படிங்கிறது ஃப்ளாஷ் ஃபில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம இந்த ஃபார்முலா கொடுத்த மாதிரி தான், கண்ட்ரோல் டி மாதிரி தான். ஆனால் அந்த ஃப்ளாஷ் ஃபில் அப்படிங்கிறது ஒன்ஸ் ஒரு தடவை கொடுத்துட்டிங்கன்னா போதும் எல்லா செல்லுக்கும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஆனால் அந்த கண்ட்ரோல் டி வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் நம்ம தான் கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு அப்படின்னு இருக்குது ஒரு டெக்ஸ்ட்டு. அடுத்ததில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எம்எஸ் அப்படின்னு ஒன்று எக்ஸெல் அப்படின்னு ஒன்று எம்எஸ் வேர்டு இப்படி நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு செல்லில் அந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இதையும் இதையும் மெர்ஜ் பண்ணி நான் இங்கே இதெல்லாம் டைப் பண்ணிக்கிட்டேன். இப்போது கண்ட்ரோல் இ கொடுத்தோடனே இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லா இதுக்குமே வந்து இது ரெண்டும் மெர்ஜ் ஆகி நமக்கு இந்த இடத்துல வந்துடும். இதுதான் ஃப்ளாஷ் ஃபில். அடுத்தது எஃப். கண்ட்ரோல் எஃப். கண்ட்ரோல் எஃப் அப்படிங்கிறது ஒரு டெக்ஸ்டையோ அல்லது ஒரு கேரக்டரையோ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. கண்ட்ரோல் எஃப் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபைண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அடுத்தது கண்ட்ரோல் ஜி. கண்ட்ரோல் ஜி அப்படிங்கிறது கோ டு. கண்ட்ரோல் ஜி கிளிக் பண்ணிங்கன்னா கோ டு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நமக்கு எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற லிங்க்கை நம்ம இதில் கொடுத்தோம் அப்படின்னா அந்த செல்லுக்கு நமக்கு போயிடும். இந்த இடத்துல ஸ்பெஷல் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவுக்கு போகணுமா, லாஸ்ட்டு செல்லுக்கு போகணுமா, எங்கே போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம இதில் கொடுத்துக்கலாம். அடுத்தது கண்ட்ரோல் ஹெச். கண்ட்ரோல் ஹெச் அப்படிங்கிறது ரீப்ளேஸ். கண்ட்ரோல் ஹெச் கொடுத்தோம் அப்படின்னா ரீப்ளேஸ் ஓப்பன் ஆகும். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக இன்னொரு டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறது கண்ட்ரோல் ஹெச் ரீப்ளேஸ்.
அடுத்தது ஐ, கண்ட்ரோல் ஐ அப்படிங்கிறது இட்டாலிக். இப்போ எனக்கு இதான் இட்டாலிக்கு இதை மாற்றணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஐ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது இட்டாலிக்கு மாறிடும். அடுத்தது கே, கண்ட்ரோல் கே அப்படிங்கிறது ஹைப்பர் லிங்க். எனக்கு இந்த வேர்டுக்கு ஹைப்பர் லிங்க் கொடுக்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் கே கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஹைப்பர் லிங்க் ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல நம்ம ஹைப்பர் லிங்க் கொடுத்துக்கலாம், எந்த இதுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம இதில் லிங்கை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா நமக்கு ஹைப்பர் லிங்க் க்ரியேட் ஆகிடும். அடுத்தது கண்ட்ரோல் எல், கண்ட்ரோல் எல் அப்படிங்கிறது ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஷார்ட்கட். கண்ட்ரோல் எல் கொடுத்தோம் அப்படின்னா டேபிள் ஆப்ஷன் நமக்கு க்ரியேட் ஆகும். ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு டேபிள் க்ரியேட் ஆகிடும். அடுத்தது கண்ட்ரோல் என், கண்ட்ரோல் என் அப்படிங்கிறது நியூவாக ஒரு ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அடுத்தது கண்ட்ரோல் ஓ, கண்ட்ரோல் ஓ அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிற புக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஓ, கண்ட்ரோல் ஓ கொடுத்துட்டோம்னா நமக்கு இது ஓப்பன் ஓப்பன் ஆகும், நமக்கு இங்கேருந்து ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது பி, கண்ட்ரோல் பி, கண்ட்ரோல் பி அப்படிங்கிறது ப்ரிண்ட் டயலாக் பாக்ஸை கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுற ஷார்ட்கட். அடுத்தது கியூ, கண்ட்ரோல் கியூ, கண்ட்ரோல் கியூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த குயிக் ரெஃபரன்ஸ் அந்த இதை கொண்டு வந்து கொடுக்கும். அடுத்தது ஆர், கண்ட்ரோல் ஆர், கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிறது நமக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்கோ அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே இந்த பக்கம் காப்பி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற ஒரு ஷார்ட்கட் கீ. நம்ம பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் டியில் வந்து மேலே என்ன இருக்கோ அது அப்படியே கீழே வரும், கண்ட்ரோல் ஆரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு என்ன இருக்கோ அது வந்து இந்த காலமில் வரும். அடுத்தது கண்ட்ரோல் எஸ், கண்ட்ரோல் எஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் கீ. கண்ட்ரோல் எஸ் கொடுத்தோம்னா ஃபைலு சேவ் ஆகும். அடுத்தது கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் டியும் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுது. கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கனாலும் அந்த டேபிள் க்ரியேட் பண்ணுற டயலாக் பாக்ஸும் ஓப்பன் ஆகும். கண்ட்ரோல் எல்லும் கண்ட்ரோல் டியும் டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது கண்ட்ரோல் யூ, கண்ட்ரோல் யூ அப்படிங்கிறது அண்டர்லைன். ஸோ கண்ட்ரோல் யூ கொடுத்தோம்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு அண்டர்லைன் க்ரியேட் ஆகிடும். அடுத்தது கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் வி அப்படிங்கிறது பேஸ்ட். நம்ம காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் சி அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் வி அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கண்ட்ரோல் டபுள்யூ, கண்ட்ரோல் டபுள்யூ அப்படிங்கிறது இந்த ஒர்க் புக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஷார்ட்கட். கண்ட்ரோல் டபுள்யூ கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒர்க் புக்கு நமக்கு க்ளோஸ் ஆகிடும். அடுத்தது கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் எக்ஸ் அப்படிங்கிறது கட் பண்ணுறதுக்கு. எனக்கு இந்த இடத்துல இருக்கிற டெக்ஸ்ட்டை கட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த இடத்துலேருந்து கட் ஆகிடும். ஸோ கட்டோ காப்பியோ எது பண்ணாலும் கண்ட்ரோல் வி கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல போய் பேஸ்ட் ஆகிடும். அடுத்தது கண்ட்ரோல் ஒய், கண்ட்ரோல் ஒய் அப்படிங்கிறது ரீடூ. அந்த ரீடூ அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுறோம்னா அண்டூ பண்ணதுக்கு ஆப்போசிட் ரீடூ. அண்டூக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் இசட், கண்ட்ரோல் இசட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கடைசியாக என்ன பண்ணமோ அது கேன்சல் ஆகிடும். இப்போ கட் பண்ணி அங்கேருந்து இங்கே கொண்டு வந்தோம், அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்தோம்னா அது கேன்சல் ஆகிடும். திரும்பவும் அது அதே இடத்துக்கு வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஒய், கண்ட்ரோல் ஒய் அப்படிங்கிறது அண்டூவுக்கு ஆப்போசிட். ஸோ இவ்வளவு தான் ஷார்ட்கட் கீஸ். இந்த ஷார்ட்கட் கீஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸலில் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.